வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் ஈஸ்டர் திருநாளானது ரொம்பவும் பிரபலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதிகளில் நிறைய கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான பண்டிகையாக புனித வெள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இயேசுபிரான் உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த ஈஸ்டர் பண்டிகை ரொம்பவும் விமர்சையாக கொண்டாட வழக்கம். இதற்காக சிறப்பு ரயில்கள் அடிக்கடி இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அப்படி சென்னையில் இருந்து சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னன்னைக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்தே பாரத் ரயில்களுடைய பயன்பாடு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கான வரவேற்பும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சிறப்பு ரயில்களுக்கு கூட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இப்போது இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது தொடர்ந்து 2 நாளுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்பட போகிறது. இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னன்னைக்கு அப்படின்னா, வருகிற 30 மற்றும் 31 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் 5:30 மணிக்கு சென்னை எக்மூரில் இருந்து இந்த ரயிலானது கிளம்புது. ஆக நம்ம ஈஸ்டர் பண்டிகைக்கோ அல்லது தென் மாவட்டங்களுக்கோ செல்லணும்னா இந்த ரயிலை நம்ம பயன்படுத்திக்கலாம். 5:30 போகக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு மத்தியானம் 2:10 நாகர்கோவில் சென்று சேர்ந்து விடுகிறது. அதற்கப்புறம் மத்தியானம் அங்கே இருந்து கிளம்பி நைட்டு 11:30 சென்னை எக்மூர் வரும் வகையில் இதற்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 2 நாட்கள் இந்த வந்தே பாரத் சேவை இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா பகல் நேரங்கள் நம்ம போயிட்டு வந்துடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை கூட்ட நெரிசலில் மாட்டாமல் சனிக்கிழமை காலையில் இந்த ட்ரெயினில் புக் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம ஊர் திரும்புவதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இந்த வந்தே பாரத் ரயில் பார்க்கப்படுகிறது. வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களுமே இந்த ரயில் இயக்கப்படுவதால், சனிக்கிழமை ஊருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை முன்னாடி ஊருக்கு போனவங்க ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரயிலை பற்றிய தகவல்கள் நிச்சயமாக வேண்டும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவல்கள் எல்லோரையும் சென்று சேரும். அடுத்தொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.